ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரண அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் திரும்பி பார் அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்தியன் பாலிட்டி பற்றின ஒரு ஃபுல் ஓவரி வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 4 லெவலில் இந்தியன் பாலிட்டியில் வந்து எந்த மாதிரியான வினாக்கள்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா, அதை பார்க்காததுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தா லிங்க் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பார்ட்டாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும், அதாவது நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஓவரி கொடுக்குறதோ இல்லை வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணுறதோ நம்ம கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த மாதிரியான கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, இதை பேஸ் பண்ணி எந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்கலாம் அப்படின்ற அந்த ரெண்டு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி வந்து நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகே, நான் சொல்லக்கூடிய கதையை, அதாவது ஸ்டோரி பேஸ்டாக ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து கேதர் பண்ணி நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன். சரியா, ஸோ ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து ஒரு ஒன் ஹவருக்கு இருக்கு இந்த வீடியோஸ் இருந்தாலும், நீங்கள் தெளிவாக கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டாப்பிக்லேருந்து குரூப் 4 அண்ட் குரூப்பில் கேட்கக்கூடிய எந்த விதமான கொஸ்டினும் உங்களால் ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இதை தாண்டி வந்து கொஸ்டின்ஸ் எதுவும் போகாதுன்ற நம்பிக்கையோடு தான் நம்ம இந்த சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் பாலிட்டியில் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை, ஓகேங்களா, இதை பற்றி நான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, அரசமைப்பு நிர்ணய சபை இது வந்து எப்படி ஏற்படுத்தப்பட்டுச்சு, ஓகேவா, ஏன் நம்ம அரசமைப்பு நிர்ணய சபையை வந்து ஏற்படுத்தணும், அதனால் என்ன பயன், அந்த அரசமைப்பு நிர்ணய சபை வந்து என்ன சொல்கிறாங்க, அதில் யார் யார் இருந்தாங்க, அந்த அமைப்புடைய வேலை என்ன, ஓகே, அவங்க வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தினாங்க, இதில் என்னென்ன விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க, என்னுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, இதை பற்றி நான் வந்து முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா அரசமைப்பு நிர்ணய சபையை பற்றினா வந்து முழு தகவல் உங்களால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா என்பதை நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அரசியலமைப்பு சட்டம், ஓகேவா, அதாவது ஆங்கிலேயர்கள் காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் வந்து நம்மளை வந்து எந்த விதமான ஒரு அடக்குமுறையை பயன்படுத்தணும் அப்படின்னாலும், நம்மளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒடுக்கணும் அப்படின்னாலும் ஒரு சட்டத்தை போட்டு தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் வந்து அடிபடுத்திச்சிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அப்போ சட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பது அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிணைப்பது அப்படின்னு வச்சுக்கலாம், எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வதற்கு நமக்கு வந்து ஒரு சட்டம் தேவை. ஓகேவா, ஸோ அப்போ அப்படின்னும்போது அரசியலை வந்து நம்ம வழிநடத்தி செல்வதற்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் தேவை, அதுக்கு பேர் தான் அரசியல் அமைப்பு சட்டம். ஓகேவா, சார், நம்ம இந்தியா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நாடை வந்து நம்ம கட்டமைக்கணும், ஒரே ஒரு பாதையில் ஒரே ஒரு குறிக்கோளோட வந்து நம்ம வந்து எல்லா மக்களையும் வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்னும் போது அதை வந்து எல்லாரையும் ஒரு குடையின் கீழே வந்து நம்ம வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து கண்டிப்பாக சட்டம் தேவை. அதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த அரசமைப்பு சட்டம். இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கின அமைப்புக்கு தான் அரசியல் நிர்ணய சபை. ஓகேங்களா, ஸோ இந்த தாக்கம் வந்து நமக்கு எப்போ ஆரம்பிச்சுது அப்படின்னா, நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம், 1900க்கு அப்புறம் வந்து நம்ம எல்லாருடைய தாகம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, 1905க்கு அப்புறம் இந்த வங்கப்பிரிணைக்கு அப்புறம் தான் வந்து தீவிரம் அடையப்போகுது. ஓகே, அந்த சுதந்திர போராட்டமானது தீவிரம் அடையிறது காரணமே இந்த வங்கப்பிரிணை நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாருடைய மனசுலையுமே வந்து ஒரு ஆங்கிலேயர்கள் நம்மக்கிட்ட ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து கடைபிடிக்கிறாங்க. ஸோ அதை நம்ம வந்து ஒடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்தை பெறணும் அப்படின்ற சுதந்திர எண்ணம் வந்து நம்ம எல்லாருடைய இந்தியர்கள் மனத்தில் விதைய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் கொடுங்க, சுதந்திரம் கொடுங்க, நம்ம என்ன பண்ணுறோம், அரசு அதாவது ஆங்கிலேயர்கிட்ட கேட்கும்போது, அப்போ ஒரு ஆங்கிலேய அமைச்சர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஃபெர்கன் ஹெட், இந்த ஃபெர்கன் ஹெட் அப்படின்ற ஒரு ஆங்கில அமைச்சர், வெளியூர் அமைச்சர் நம்ம வச்சுக்கலாமே, இந்த அமைச்சர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு சவால் விட்டுறார். என்ன சவால் விட்டுறார் அப்படின்னா, இந்தியர்களால் சுயமாக ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க முடியுமா, வந்து இந்தியர் அதாவது நீங்கள் விடுதலை விடுதலைன்னு கேட்குறீங்க, சுதந்திரம் சுதந்திரம் எங்கள் நாட்டை எங்கிட்ட கொடுத்துருன்னு கேட்குறீங்க, அப்படி கொடுத்துட்டா உங்களால் ஆட்சி பண்ண முடியுமா, உங்களால் ஒரு அரசியலை உருவாக்க முடியுமான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு சவால் விட்டார். இந்த சவாலை ஐஎன்சி ஏற்றுக்கிறாங்க. ஓகேவா, ஏற்றுக்கிட்டு 1928 மோதிலால் நேரு, யார், மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு அவருடைய தந்தையான மோதிலால் நேரு தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நேரு அறிக்கை. அதுக்கு பேர் என்னது, நேரு அறிக்கை. சரிங்களா, இதான் வந்து இந்தியர்களால் முதல் முதலாக உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம், எது, நேரு அறிக்கை தான். எப்போ, 1928 கொண்டது யாரு, மோதிலால் நேரு அவர்கள் தான். இதில் வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள் வந்து கொடுத்துருக்காரு, இதை நம்ம வந்து ஐஎன்சியில் பார்த்துக்கலாம்.
நம்ம பாலிட்டி ரொம்ப தேவையில்லை ஓகேவா. ஸோ உருவாக்கின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான்னு கேட்டால் இல்லை, ஏன்னா முகமது அலி ஜின்னா அவர்கள் வந்து இதை ஏற்றுக்கல ஓகேங்களா. ஸோ இதான் வந்து நம்ம இந்தியர்கள் கண்ட தயாரித்த முதல் அரசமைப்பு சட்டம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் தனிஞ்சு 1934 M.N. Roy அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசியலமைப்பு சட்டம் நம்ம இந்தியருக்கு தேவை அப்படின்றத முன்மொழிகிறாரு. இதனுடைய தாக்கமாக வந்து அடுத்த ஆண்டே போடப்பட்ட INC மாநாட்டில் இதுக்குண்டான தீர்மானம் INC என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா நிற்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1938 பைசாப்பூர் அப்படின்ற இடத்துல நடந்த INC மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயது வந்து ஒரு வாக்குரிமை அடிப்படையில் அரசமைப்பு சட்டம் சுதந்திரமான அரசமைப்பு சட்டம் வேண்டும் அப்படின்றத முன்மொழிகிறார் ஓகேனா. அது சுதந்திரமான அரசமைப்பு சட்டம், அரசமைப்பு சட்டம்ன்றது நீங்கள் ஏற்றது கிடையாது, சுதந்திரமான ஒரு அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்றணும், அதில் வந்து வயது வந்து ஒரு வாக்குரிமை அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறது அந்த தீர்மானத்தை 1938 பைசாப்பூர் INC மாநாட்டில் கொண்டு வரார் ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1946 கேபினட் கமிட்டி ஓகே, அது 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அரசாங்கம் உருவாக்குறாங்க ஓகேவா. எப்போ 1946 மார்ச் மாதம் ஓகேவா. ஸோ இந்த கமிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிற்கு எந்த ஒரு அரசியலத்தை உருவாக்கலாமா வேண்டாமா, அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் என்ன, அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆய்வு வந்து மேற்கொள்கிறாங்க. மொத்தம் 3 பேர் கொண்ட கமிட்டி, அதில் வந்து 1 தலைவர் 2 உறுப்பினர்கள் இருக்காங்க. 1 தலைவர் 2 உறுப்பினர்கள். தலைவர் யார் அப்படின்னா பெத்திக் லாரன்ஸ் அப்படின்ற ஒருத்தர் தான். யார் பெத்திக் லாரன்ஸ்? இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புடைய தலைவராக வந்து வராரு. அதே மாதிரி வந்து இந்த கமிட்டியில் 2 உறுப்பினர் யார் அப்படின்னா ஏவி அலெக்சாண்டர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸ் ஏவி அலெக்சாண்டர் ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸ் அப்படின்ற 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் கொண்ட கூடுதல் என்ன பண்ணுறாங்க கேபினட் கமிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருக்காங்க. இவங்க சேர்ந்து உருவாக்கின அமைப்பு அந்த அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா மே 1946 சமர்ப்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 2 முக்கியமான விஷயத்தை நிறைய அறிக்கையை சமர்ப்பித்தாலும் அதில் மிக முக்கியமான 2 விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிற்கு என்று ஒரு அரசியல் சட்டம் தேவை அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக அறிவித்த ஒரு கமிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா கேபினட் கமிட்டி ஓகேவா. ஸோ அந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா அது இந்தியர்களால் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு உண்டான சட்டத்தை அவங்க ஏற்றிக்க முடியும் ஓகேவா. அப்போது அந்த சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையை ஏற்படுத்தணும். அந்த நிர்ணய சபை மூலமாக தான் பல்வேறு குழுக்களை வந்து நியமனம் பண்ணி ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு குழு வந்து நியமனம் பண்ணி அவங்களுக்கு உண்டான சட்டத்தை வந்து அவங்களே உருவாக்கி அதில் நிறை குறை எல்லாத்தையுமே வந்து சேர்த்து ஒரு சட்டத்தை வந்து ஏற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு பரிந்துரையை கேபினட் கமிட்டி தான் உருவாக்குறாங்க ஓகேவா. ஸோ அப்போ இந்தியாவிற்கு என்று ஒரு அரசியல் சட்டம் தேவை என பரிந்துரை செய்த கமிட்டி எது? கேபினட் கமிட்டி 1946 சரிங்களா. ஸோ இது கேட்டிருக்காங்க. முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா M.N. Roy. 1934 ஒரு சட்டம் வேணும்னு சொன்னவர் யார் அப்படின்னா M.N. Roy. சொன்ன கமிட்டி கேபினட் கமிட்டி, இது ரெண்டுமே டீம் மிஸ்டே கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ அப்போது அரசமைப்பு நிர்ணய சபை என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்படுத்துகிறாங்க ஓகேவா. ஸோ அப்போது அரசமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தணும் அப்படின்னா அரசமைப்பு சட்டத்திற்கான தேர்தல் நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்மொழிகிறாங்க. அது அரசமைப்பு சட்டத்துக்கான தேர்தலை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டத்துக்கான தேர்தல் வந்து நடத்துகிறாங்க. இதுக்குள்ள ரிசல்ட் எல்லாமே வந்து செப்டம்பர் மாதம் என்ன பண்ணுறாங்க நேரு தலைமையிலான ஒரு கமிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நேரு தலைமையிலான ஒரு அரசாங்கம் வந்து அமையுது. இதில் வந்து சென்னை மாகாணத்துடைய தலைவராக ராஜாஜி அவர்கள், ராஜகோபாலாச்சாரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து சென்னை சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்படுறாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 296 சரியா. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபினட் கமிட்டி மூலமாக வந்து அரசமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்த போச்சிங்கன்னா அந்த அரசமைப்பு நிர்ணய சபையில் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 389 பேர். அரசமைப்பு நிர்ணய சபையோட மொத்த உறுப்பினர்களும் 389 பேர். இந்த 389 பேரை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 296 93. இந்த 93 என்ன அப்படின்னா சுதேச சமஸ்தான மன்னர்கள், சுதேச சமஸ்தான மன்னர்கள்
ஓகேவா. இந்த 296 வந்து நம்ம இன்னும் ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம், அதாவது பிரிட்டிஷ் மாகாணம் சொல்லுவாங்க ஓகேவா. அதாவது 292 பிளஸ் ஒரு 4 வந்து பார்த்தோம்னா தலைமை ஆளுநர் கட்டுப்பாட்டில் இருந்து நேரடியாக நிர்வகிக்கப்பட்ட 4 இடங்கள். அப்புறம் மீது வந்து இந்த 291 பார்த்தோம்னா பிரிட்டிஷ் மாகாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. இந்த 4 இடங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 டெல்லி, டெல்லி, அஜ்மீர், கூர்க், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பலுசிஸ்தான் ஓகேவா. ஸோ இது 4 மாகாணம், அது இல்லாமல் 292 பிரிட்டிஷ் மாகாணம், இதோடு சேர்த்து 93 சுதேச மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதியிலேருந்து ஒவ்வொரு உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 389 பேரை வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ணாங்க. இதில் வந்து சுதேச மன்னர்கள் இந்த 93 பேர் என்ன அப்படின்னா அவங்களுக்கு உண்டான பிரதிநிதியை அந்த மன்னரே என்ன பண்ணுவார், நியமனம் பண்ணிப்பார். அங்கே வந்து தேர்தல் கிடையாது, அவங்களுக்கு அந்த பிரதிநிதியை அந்த மன்னரே என்ன பண்ணுவார், நியமனம் பண்ணிடுவார், பிரச்சனை இல்லை. அப்போ அந்த மீதி அந்த 296 இடங்களுக்கு உண்டான தேர்தலை வந்து நடத்தினாங்க. இந்த 296 தேர்தலில் மொத்தம் 208 எங்கே போடலாம், இங்கே போடுற பாருங்க, 208 இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி ஜெயிக்கிறாங்க. ஐஎன்சினா காங்கிரஸ், 208 இடங்களை ஓகேவா. மீதி இந்த இடங்களில் 73 இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் ஓகேவா. மீதி 15 இடங்கள் இதர கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறாங்க ஓகே. அதான் 296 ஓகே, 5, 8, 8, 16, 6, மீதி 1, 9, 296 சரி. அந்த 296 இடங்களுக்குண்டான தேர்தல் வந்து நடத்துறாங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை கட்சியை கொண்டிய தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி தலைவராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாக்குறாங்க ஓகேவா. இதில் வந்து நேரு அவர்கள் துணைத் தலைவராக தான் இருப்பாங்க, தலைவர் வந்து வேவல் பிரபு கொண்டு தான் இந்த இடைக்கால அரசாங்கமானது அமைக்கப்படும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசமைப்பு என்ன செய்ய வந்து முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உருவாக்குறாங்க ஓகேவா. அதுக்கான தேர்தல் இந்த 289 பேரை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, ஏன் அதில் இத்தனை உறுப்பினர் வந்தாங்க அப்படின்னும் போது 1,00,000 மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர், அது 1,00,000 மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் அப்படின்ற ஒரு பேர்ல தான் வந்து இந்த 389 பேரை வந்து என்ன பண்றாங்க, நியமனம் பண்றாங்க ஓகேங்களா. சரி ஓகே, இப்ப நியமனம் பண்ணியாச்சு. பண்ணியமனம் பண்ணிட்ட உடனே அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இவங்களை வந்து இந்த 389 பேரை வந்து 1,00,000 பேருக்கு ஒரு நபர் அப்படின்ற ஒரு பிரதிநிதித்துவம் அடிப்படையில் தான் வந்து உருவாக்குனாங்க. அந்த 389 பேருமே வந்து இந்துக்களாக கேட்டிங்கன்னா இல்லை, முஸ்லீம் கேட்டால் இல்லை, அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சுட்டாங்க, பொது பிரிவு, முஸ்லீம், சீக்கியர்கள், இந்துக்கள் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் அந்த 389 பேர் இருந்தாங்க. அந்த 389 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா மராட்டியர் இருப்பாங்க, தமிழர் இருப்பாங்க, சீக்கியர் இருப்பாங்க, இந்துக்கள் இருப்பாங்க, முஸ்லீம், ஏன்னா எல்லா மதத்தினரும் ஒன்று சேர்ந்ததுனால எல்லா மதத்திற்கும் என்ன பண்றாங்க, சரியான முறை இடஒதுக்கீடு அடிப்படையில் அந்த 389 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க ஓகேவா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் வந்து ஒரு 90 பேர் இருப்பாங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் அந்த பாகிஸ்தானை சேர்ந்த அந்த 90 பேர் போயிட்டுனா மீதி 299 பேர் தான் இருப்பாங்க. இது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு சரிங்களா. சரி ஓகே, இந்த மாநாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசமைப்பு நிர்ணய சபை ஓகேவா ஏற்படுத்தப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 6, 1946 டிசம்பர் 6, 1946 இந்த ஒரு அரசமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்துறாங்க. இதனுடைய முதல் கூட்டம் எப்போ நடக்குது அப்படின்னா டிசம்பர் 9, 1946 தான் முதல் கூட்டமாக நடக்கும். இதை டிம்பிஸில் இது வரைக்கும் வந்து ஒரு 10 மேற்பட்ட நிறைய வாட்டி கேட்டிருப்பாங்க இந்த கொஸ்டினை ஓகே. முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9, 1946. இந்த முதல் கூட்டத்துடைய தலைவரை யாரை நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா. யாரு, சச்சிதானந்த சின்ஹாவை தான் முதல் கூட்டத்துடைய தலைவரை வந்து நியமனம் பண்றாங்க. இவர் தான் வந்து முதல் கூட்ட தலைமை தாங்குறாரு. இவர் எப்படி சார் நியமனம் பண்றாங்க அப்படின்னா, பொதுவாக வந்து ஒரு கூட்டம் கூடுது, முதல் முதல் அப்பதான் கூடுது அப்படின்னா அதனுடைய தலைவரை யார் நியமனம் பண்ணுவாங்க, அந்த கூட்டத்திலேயே வந்து யார் வயசான மூத்தவர், யார் மூத்தவர் அடிப்படையில் தான் வந்து பார்த்தா, இது வந்து பிரான்ஸ் நாட்டில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு முறை. அது அந்த சபையிலே வந்து யார் மூத்தவராக இருக்காரோ அவரை தான் வந்து தலைவராக போடுவாங்க. அதன் அடிப்படையில் அந்த இருந்த உறுப்பினர்களில் மூத்த உறுப்பினர் யார் இருந்தாங்க, சச்சிதானந்த சின்ஹா இருக்கவே அவரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, ஆச்சாரிய கிருபாலினி, அது ஜே பி கிருபாலினின்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வந்து முன்மொழிகிறாங்க. அதன் அடிப்படையில் தான் சச்சிதானந்த சின்ஹா வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதையுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இவர் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா தற்காலிக தலைவர், சச்சிதானந்த சின்ஹா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிக தலைவர். அப்போது
நம்ம கண்டிப்பா வந்து ஒரு நிரந்தர தலைவர் தேவைன்ற அடிப்படையில இரண்டாவது கூட்டம் ஓகேவா டிசம்பர் 11 1946 அந்த ஒன்று விட்ட ஒரு நாள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்கும் நோக்கமாக கொண்டு கூட்டம் கூட்டப்படுது. இதில் வந்து நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நியமிக்கப்படுகிறார். நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த இரண்டாவது கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் கூட்டம் டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க, இரண்டாவது கூட்டம் டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க, சச்சிதானந்த சின்ஹா கேட்டிருக்காங்க. யார் வந்து இவர் ஹோப் பண்ணது, யார் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நிக்கலாம் சச்சிதானந்த சின்ஹா இருக்கலாம்னு சொன்னது யார் அப்படின்னா ஜே பி கிருபாலி, அதையுமே கேட்டிருக்காங்க. இரண்டாவது கூட்டம் வந்து இதுவும் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து நிரந்தர தலைவர் யாருமே டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதையுமே வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இதில் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் சரியா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நிர்ணய சபை வந்து கூடிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இதுக்கு நான் குறிக்கோள் கொண்டதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னா ஜே எல் நேரு அவர்கள் தலைமையில் கொடுக்காங்க ஓகேவா. இந்த குறிக்கோள் தீர்மானத்தை வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை செய்தது யார் அப்படின்னா நேரு தலைமையான குழு தான் என்ன பண்ணுறாங்க இந்த குறிக்கோள் தீர்மானத்தை வந்து கொண்டு வராங்க. ஜனவரி 22 1946 வந்து பார்த்தீங்கன்னா 47 வந்து இந்த குறிக்கோள் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது சரிங்களா. இது ஜனவரி 22 1947 இந்த குறிக்கோள் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ஓகேவா. இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னால் என்னவா மாறுது, அதாவது முகவுரையாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதாவது அரசமைப்பு சட்டத்தில் முகவுரையாக வந்து ஜவஹர்லால் நேருவால் இயற்றப்பட்ட இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னால் முகவுரையில் வந்து வச்சுருப்பாங்க சமதர்மம் அந்த வார்த்தை எல்லாமே சரிங்களா ஓகே. ஸோ இந்த இதோட இந்த கட்டம் வந்து முடியுது. இதுக்கப்புறம் நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா இந்த அரசமைப்பு நிர்ணய சபை என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா பல்வேறு குழுக்களை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. அது பல்வேறு குழுக்களை வந்து நிர்வாகிக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு குழுக்கள் அதாவது பெரிய குழுக்கள் இருக்குது சிறிய குழுக்கள்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய குழுக்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. அதில் மிக முக்கியமான குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா வரைவு குழு. மிக முக்கியமான குழு எது, வரைவு குழு. ரொம்ப முக்கியமான குழு வரைவு குழு தான் சரியா. அந்த வரைவு குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 29 1947 தான் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்படுறாங்க சரியா. எப்போ ஆகஸ்ட் 29 1947 டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஒரு தலைவர் மற்றும் 6 உறுப்பினர்களை கொண்டு தான் அந்த குழுவானது ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு தலைவர் 6 உறுப்பினர் அதாவது இந்த வரைவு குழு அதாவது எந்தெந்த விதி எங்கெங்கெல்லாம் இருக்கணும் எது எங்கே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அதை வந்து கட்டமைக்கக்கூடியது ஓகேவா. ஸோ அந்த கட்டமைச்சு எந்த ஆர்டிகல் எங்கே வச்சா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எதை ஃபஸ்ட் வைக்கணும் எதை லாஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிளானை போட்டு கொடுத்தது வரைவு குழு தான். ஸோ அதனால் தான் என்ன பண்ணுறாங்க அந்த வரைவு குழு தலைவரான டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களை இந்திய அரசமைப்பின் சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இந்திய அரசமைப்பின் சிற்பி, இந்திய அரசமைப்பின் தந்தை ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யார் சொல்லக்கூடியது டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லக்கூடிய சிறப்பு பெயர்கள். இதையுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க இந்திய அரசமைப்பு சிற்பி யாரு ஓகேவா. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சட்டத்தின் தந்தை யாரு, இது ரெண்டுமே. அதே மாதிரி வரைவு குழுவின் தலைவர் யார், இது மூணுமே யார் அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தான். இதுவும் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின், இந்த குறிக்கோள் தீர்மானமும் கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸோ இந்த அரசியல் பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா கூடுறாங்க. கூடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டமும் கூப்பிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடைவெளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கூட்டம் அடந்து கூட்டப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கும் போது இந்தியாவிற்கு எப்போ என்ன பண்ணுறாங்க ஆகஸ்ட் 15 1947 சுதந்திரம் கொடுத்துறாங்க. ஆகஸ்ட் 15 1947 சுதந்திரம் கொடுத்துறாங்க. சுதந்திரம் கொடுத்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 17 1947 சுதந்திரத்துக்கு பின்பு முதலில் கூட்டிய அரசமைப்பு நிர்ணய சபை கூட்டம் வந்து எப்போ கூட்டினாங்க அப்படின்னா நவம்பர் 17 தான். அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எப்போ கூடுது, நவம்பர் 17 1947 கூடுது சரிங்களா. மொத்தம் 11 அமர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறாங்க. மொத்தமாக வந்து 114 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூடி என்ன பண்ணுறாங்க இந்த அரசமைப்பு சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுறாங்க ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு அடுத்தது இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான கொஸ்டின் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டேட்டாக்கள்லாம் இருக்கு என்றதை பார்க்கலாம். ஓகே அப்படின்னும்போது இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கத்துக்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் நிறைய வாட்டி டிபிஎஸ் கேட்டிருக்காங்க. அதாவது 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் சரி. அது வந்து பார்த்தீங்கன்னா 17 நாட்கள்னு சொல்லுவாங்க, 18 நாட்கள் தான் சரியானது. 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் கூடி தான் என்ன பண்ணாங்க, அதாவது இந்த இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கத்துக்கு இடைப்பட்ட ஆகப்பட்ட நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஒரு வாட்டி டிபிஎஸ் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா
1046 to 1049 இந்த மாதிரியும் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. எப்படி இந்த மாதிரி டேஸ் வச்சு அக்யூரேட்டா கேட்டிருக்காங்க, ஒரு சில ஓரலா கேட்டிருக்காங்க. இடைப்பட்ட ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 1046 to 1049 வரைக்கும் சரி ஓகேங்களா. ஸோ இறுதியாக வந்து இந்திய அரசு சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அரசமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொண்ட நாள் இதை நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா நவம்பர் 26, 1049 ஓகேவா. நவம்பர் 26, 1049 தான் அரசமைப்பு சட்டத்தை அரசமைப்பு நிர்ணய சபை, ஏன்னா ஒவ்வொரு குழுக்கள்லாம் கொண்டிருப்பாங்களா, அந்த குழுக்கள் எல்லாம் கூடி சட்டத்தை உருவாக்கினாங்க. அந்த சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதை சமர்ப்பிக்கும் போது இதை வந்து அரசமைப்பு நிர்ணய சபை எப்போ ஏற்றுக்கிறாங்க, நவம்பர் 26, 1049 இந்தியாவிற்கான அரசமைப்பு சட்டத்தை அரசமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஓகேங்களா. ஸோ இந்த நவம்பர் 26 தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரசியல் அமைப்பு தினமாக இப்போ கொண்டாடுறோம். இந்திய அரசமைப்பு தினமா நம்ம இப்ப என்ன எதை கொண்டு வரோம், இந்த நவம்பர் 26 தான் ஓகேவா. நவம்பர் 26 வந்து ஏற்றுக்கொண்டாலுமே, அது நவம்பர் 26 வந்து ஏற்றுக்கொண்டாலுமே எப்போ வந்து நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா ஜனவரி 26, 1950 இதுதான் நம்ம என்ன பண்றோம், குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஜனவரி 26, 1950 ஓகேவா சார். நவம்பர் 26 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்றுக்கொண்டாங்க, உடனே பண்ணலாம்ல, நம்ம விடுதலை கிடைச்சது, நமக்கு கிட்டத்தட்ட 200 வருஷம் போராடி வாங்கின விடுதலைக்கு என்ன பண்ணிட்டாங்க, உடனே பண்ணிக்கலாம்ல, சீக்கிரமா வந்து தேர்தல் நடந்திருக்கல, ஏன் அந்த 2 மாசத்தை கேப் வச்சாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா 1929 டிசம்பர் 31 லாகூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு நடக்கும், காங்கிரஸ் மாநாடு. இதுக்கு வந்து நேரு அவர்கள் தான் தலைமை, யாரு, ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து தலைமை தாங்குவாங்க. இந்த மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது பூரண சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய நாளா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பூரண சுதந்திர நாளா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 26 வந்து கடைபிடிப்பாங்க. ஒவ்வொரு வருஷமே ஜனவரி 26 வந்து பூரண சுயராஜ்ய தினமும் வந்து நம்ம கொண்டாடி வந்தோம். அதனுடைய முடிவின் அடிப்படையில் தான் ஓகேவா நம்ம ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தோன்னா பூரண சுயராஜ்யம் அப்படின்ற ஒரு நாளை வந்து ஜனவரி 26 அறிவிச்சதுனால என்னதான் நவம்பர் 26 பண்ணாலுமே ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணி நம்ம வந்து ஒரு அடையாள தினமாக வச்சுக்கலாம். நம்ம வருஷமா 1930 கடைபிடிச்சு வரோம், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா கடைபிடிக்கக்கூடிய விஷயத்த நம்ம சேர்த்து பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணி ஜனவரி 26, 1950 வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், ரிப்பீட்டா கேட்ட க்வெஸ்சன். இந்திய அரசு சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அரசமைப்பு நிர்ணயம் ஏற்றுக்கொண்டது நவம்பர் 26, நடைமுறைக்கு வந்து என்னது ஜனவரி 26 ஓகே. அந்த ஜனவரி 26 தான் குடியரசு தினமா கொண்டாடுறோம், நவம்பர் 26 என்ன பண்றோம் அரசமைப்பு தினமா நம்ம வந்து கொண்டாடிட்டு வரோம் சரிங்களா. ஓகே, இந்த அரசு சட்டத்தை ஏற்படுத்துக்கு வந்து எவ்வளவு செலவாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 64 லட்சம் ரூபாய். நாங்க சார் இவ்வளவு கம்மியா சொல்றீங்க அப்படின்னா இப்ப 67 லட்சம் ரூபான்றது கம்மி, இப்பெல்லாம் ஒரு கூட்டத்துக்கே நம்ம என்ன பண்ணுவாங்க 64 லட்சம் ரூபாய் செலவாயிடும். அப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து 2.5 வருஷமா மொத்த செலவிடும் 64, அந்த காலகட்டத்துல அந்த காலத்துல எவ்வளவு 64 லட்சம் ரூபாய் வந்து செலவாகியிருக்கு ஓகேங்களா. மொத்த குடும்பம் சொல்லியாச்சு, நாட்கள் நம்ம வந்து சொல்லியாச்சு சரிங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இந்த 389 நபர்கள் தான் பாத்தீங்களா, இதுல மொத்த பெண் உறுப்பினர் வந்து பாத்தீங்கன்னா 15 பேர் அரசமைப்பு நிர்ணய சபையில் பங்கேற்ற மொத்த பெண் உறுப்பினர்கள் மொத்த எத்தனை பேர், 15 பேர் தான் ஓகேவா. இதுல நம்ம வந்து ஐஎன்சியுடைய முக்கிய தலைவரா கருதப்படக்கூடிய மகாத்மா காந்தியடிகள் இதுல உறுப்பினரோட இருக்க மாட்டார் ஓகேங்களா. சோ இதுல வந்து எதுலையுமே வந்து அவர் வந்து பங்கே அரசமைப்பு நிர்ணய சபை இடம்பெறாத ஒரு முக்கிய ஐஎன்சி தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் சரிங்களா. அதுவுமே ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் நோட் பண்ணீங்க. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சட்டம் இதுல வந்து இது ரொம்ப முக்கியமானது, இது முக்கியமானது, இது முக்கியமானது சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா நடைமுறைக்கு வந்து 3 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துகிறாங்க சட்டத்தில் வந்து. முதல் 3 விஷயத்தை அதாவது தேர்தல், குடியுரிமை, பாராளுமன்ற முறையான அரசாங்கம். தேர்தல், குடியுரிமை, பாராளுமன்ற முறையான அரசாங்கம் இது மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு சட்டம் நடைமுறைக்கு வந்தவுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டவை இது இது 3 தான் ஓகே. தேர்தல் ஏன்னா தேர்தல் நடத்தினாதான் யார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்திய அரசமைப்பை நிர்வகிக்க முடியும். ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டம்ன்றது பார்த்தீங்கன்னா என்னது, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் அப்படின்ற மாதிரி ஆங்கில் வரக்கூடியது ஓகேவா. அப்போ அந்த நிர்வாகம் பண்ணோம் அப்படின்னா நிர்வாகத்துக்குண்டான ஆட்களை வந்து நம்ம என்ன பண்ணோம், நியமனம் பண்ணோம். அப்போ நியமனம் பண்ணாலுமே நம்ம வந்து சட்டத்தை ஏற்றத்துக்கு சட்டமன்றம் வேணும், அப்போ சட்டமன்றத்துக்கு உறுப்பினர் வேணும், அப்போ சட்டமன்ற உறுப்பினர் வேணுமானாலும் நிர்வாகத்தினாலும் நமக்கு என்ன தேவை கண்டிப்பாக, அப்போ தேர்தலை நடத்தினாதான் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் எல்லாரும் நியமனம் பண்ண முடியும்.
அதே மாதிரி தான் இந்த எலெக்ஷன் நடத்தினாதான் பாராளுமன்ற உறுப்பினரும் தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ அதுக்காக தேர்தல் ரொம்ப முக்கியமானது. அப்போ தேர்தல்னா குடியுரிமை, யார் ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியம். அப்போ குடியுரிமை கொடுத்தாதான் தேர்தல் யாரிடத்தை கொண்டு வர முடியும். அப்போ எந்த தேர்தல்? பாராளுமன்ற முறையிலான தேர்தல். அப்போ அதனாலதான் இது மூணு தினப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டு நடைமுறை படுத்திருப்பாங்க, சரிங்களா? ஸோ அப்போ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், அதாவது அரசமைப்பு நிர்ணய சபை அப்படின்றது இதுதான். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்டத்தை வந்து பார்த்தா கொண்டு வந்திருப்பாங்க. இந்த அரசு சட்டம் நடைமுறைப்படுத்தினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1950 வந்து தேர்தல் நடக்கும், 51 வரைக்கும் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 கிட்ட பல்வேறு கட்டங்களை வந்து தேர்தல் நடத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன பண்ணுவாங்க? நியமிக்கப்படுவாங்க. ஓகேவா? சரி, தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்போ ஜவஹர்லால் நேரு தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியானது நடத்தப்படும், சரிங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ பதில அரசமைப்பு நிர்ணய சபை இதில் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பானதான் அவர்களான சொல்லிடுறேன் பாருங்கள். முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு, யார் தலைமை தாங்க, யாரால தலைமை தாங்கினாங்க, எங்கே நடந்துச்சு? முதல் கூட்டம் வந்து டெல்லியில் நடந்துச்சு, அதை நோட் பண்ணி வச்சுங்க. முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் டெல்லி. அப்புறம் இரண்டாவது கூட்டம் அது எப்போ நடந்துச்சு, அதில் வந்து நிரந்தர தலைவர் யார், ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அரசமைப்பு நிர்ணய சபை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டினாங்க, ஓகேவா? அரசு சட்டத்தை ஏற்படுத்துக்கு எத்தனை நாட்கள் வந்து ஆச்சு, ஓகே, அது கேட்பாங்க. நடைமுறைக்கு வந்தது எப்போது, சரி, ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ, நடைமுறைக்கு வந்தது எப்போ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரசமைப்பு நிர்ணய சபை, ஓகேவா, அரசு சட்டத்தை யார் உருவாக்குனாங்க, ஓகே, எதனால் உருவாச்சு, இந்தியா இருக்குன்ற ஒரு அரசு சட்டம் தேவைன்னு சொன்ன கமிட்டி அது கேபினட் கமிட்டி. இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சில ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து முதல்ல சொல்லுவது நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நியமிக்கப்பட்டார், ஓகே. இதுக்கு துணை தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க, சரிங்களா? ஆர்சி முகர்ஜி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி, ஓகே. முகர்ஜி மற்றும் டிடி கிருஷ்ணமாச்சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் துணைத் தலைவராக இருப்பாங்க. இதனுடைய ஆலோசகராக, தலைமை ஆலோசகராக வந்து பார்த்தீங்கன்னா பி என் ராவ் அப்படின்ற நியமிக்கப்படுவார், ஓகே. அரசமைப்பு நிர்ணய சபையுடைய ஆளுநராக வந்து, சரி, ஆலோசகராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி என் ராவ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்படுவாங்க, சரிங்களா? அது ஹெச்சி முகர்ஜி, சாரி, ஆட்சி முகர்ஜி சொல்கிறேன், ஹெச்சி முகர்ஜி, டிடி கிருஷ்ணமாச்சாரி, இவங்க ரெண்டு பேரும் வந்து துணைத் தலைவர்கள். பி என் ராவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசகராக வந்து நியமிக்கப்படுவாங்க, ஓகேவா? இது என்ன தலைவர் லெவலில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான க்வெஸ்சன்ஸ், ஓகேங்களா? ஸோ அப்போ யார் யார் வந்து இதில் முக்கியமாக வராங்க பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், சச்சிதானந்த சுனகா, கிருபாலனி, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எஸ்சி முகர்ஜி, அப்புறம் வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி, பி என் ராவ், இவங்கெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடிய தலைவர்கள். முக்கிய டேட் அப்படின் போது பார்த்தா டிசம்பர் 9, டிசம்பர் 11, அப்புறம் ஜனவரி 22, அப்புறம் வந்து நவம்பர் 26, ஜனவரி 26, இது எல்லாமே முக்கியமான தினங்கள், ஓகேவா? இந்த டேட்டாக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானதை ஞாபகம் வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து கேட்குறாங்க, ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோ பதிவில் முகவரை, ஓகேவா, அரசமைப்பு சட்டத்தின் வந்து மூலங்கள், முகவரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம், சாரி, சிறப்பு இயல்புகள், இதெல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்த வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணைகள், அப்புறம் பகுதிகள், முக்கிய விதிகள் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டு இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் கூட நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ பதிவில் வேறு ஒரு முக்கியத்தை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.